ஆக்டர் தனுஷோட பர்த்டே ஸ்பெஷலாக வாத்தி படத்துலேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன் நானே வருவன் டீசர் கண்டிப்பாக வந்துடும் வாத்தி படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு சிங்கிள் இல்லைனா போஸ்டர் விடுவாங்கன்னு கடைசியாக அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று போஸ்டர்ஸ் எல்லாமே தரம் அதோட சேர்த்து பயங்கர எக்ஸ்ட்ரீமாக ஆப்போசிட்டாக இருக்குது நானே வருவன் எடுத்துக்கிட்டால் கையில் வில்லம்பு வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே வேட்டையாட சுற்றுற மாதிரி இருக்கும் நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டராக இல்லை இன்னோசென்ட்டானு தெரியல பட் வேறு சில போஸ்டர்ஸ் பார்க்கும்போது சேம் கேட்ட ஷேப்ல தான் இருக்கு பட் இதே இன்னசென்ட் லுக் இந்த போட்டோஸ்ல பார்க்க முடியல அவர் நிக்கிறது பாசி படைஞ்ச மரமா இருந்தாலுமே லைட்டா ஏதோ ஒரு அனிமலோட ஷேப்பை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்க ஐப்ரோ மவுத் நெக் பட் ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா மரமா கூட இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ண லுக்கை மட்டும் இப்ப வரைக்கும் பார்க்க முடியல படத்துல இந்த கெட்டப் இருக்கானே டவுட்டா இருக்கு ஸோ ஷுவரா எதுவும் சொல்ல முடியாது டீசர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு பக்கம் ஆரோஸ் இன்னொரு பக்கம் தன்னோட வெப்பனா எஜுகேஷனை ரிசம்பிள் பண்ண வகையில பேனாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் விட எனக்கு பர்சனலா போஸ்டர் தாறுமாற இருந்தது டீச்சர்ல குட்டியா ரெண்டு மூணு சீனோட கிளிப்ஸ ரேண்டமா பாக்க முடியுது ஸோ ஃபாஸ்ட்டா பத்தி பேசலாம் ஸ்டோரி நைன்டிஸ்ல நடக்குது குச்சிலாம் நட்டு வச்சு நடுவில் ஏதோ தொங்க விட்டுருக்காங்க என்னன்னு சரியா தெரியல பட் சேம் அதே இடத்துல போலீஸ் பாலம்புருகன் அரெஸ்ட் பண்ண வராங்க இவருக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் அடி வாங்கிட்டு ரெண்டு பக்கம் ஓடுறாங்க இவர் விரட்டிட்டு போற மாதிரி சீக்குவென்ஸ் அமைஞ்சிருக்கும் கையில் ஏதோ லத்தி மாதிரி வச்சுட்டு ஓடுவாரு பின்னாடி நிறைய பணமரத்தை நோட் பண்ண முடியும் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் அங்கே யாருமே இல்லை நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல அதே காஸ்ட்யூம்ல ஃபைட் பண்ணுவாங்க டீச்சரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் கொண்டு போகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் விடாம சேஸ் பண்ணிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பட் அவரே ஒன்று வாலண்டியரே ஏறி உக்காந்தா மாதிரி தெரியல வலு கட்டாயமாக தூக்கிட்டு போறாங்க பின்னாடி கூட பனை மரங்களை பார்க்க முடியும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேபி டீச்சர் அரெஸ்ட் பண்ண கோவத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கண்ணாடி மேலே கள்ள விட்டு அடிச்சிருக்கலாம் பட் ஸ்டூடண்ட்ஸ் யாருமே அவங்களோட புக்ஸை கீழே போடவே இல்லை அங்கேருந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கையில் புக்கோட தான் வர்றாங்க ஸோ புக்ஸை எவ்வளோ மதிக்கிறாங்க அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு இந்த ஒரு ஃபிரேமோட புரிஞ்சுக்க முடியுது ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ்ல பார்க்கும்போது அவர் நல்ல டீச்சர்னு தெளிவாக தெரியுது பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு போஸ்டரில் அவர் மேக்ஸ் டீச்சர்னு பார்க்க முடியும் இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸ்னு புக் ஒன்று டேபிள் மேலே இருக்கும் அதே போல் அவர் வேலை செய்கிற ஸ்கூலோட அசம்பிளி கிரவுண்டில் லாங்குவேஜ் பயாலஜி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினு குரூப்பாக நிற்க வச்சிருப்பாங்க இவரும் மேக்ஸ் டீச்சர் லைனில் இருந்து தான் வருவார் மேபி இங்கே இன்ஸ்ட்ரக் பண்ணுறது கனியாக இருக்கலாம் திருப்பதி ஸ்கூலோட பேட்சை போஸ்டிங் கவர்லையும் ஷர்ட் பாக்கெட்லையும் ஸ்டிச் ஆகியிருக்கும் இந்த காஸ்டியூமில் அவர்கிட்ட எப்பயுமே ஒரு சில்வர் கலர் வாட்ச் அப்புறம் ஒரு பிளாக் பென் இருக்கிறத பாக்கெட்ல எப்பயுமே பார்க்க முடியும் பட் ஒரு சீன்ல ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்காக சண்டை போடுறப்போ கையில் வாட்ச் பாக்கெட்ல இருக்கிற பெண் எதுவுமே இருக்காது மேபி அடிக்க போறோம் உடஞ்சிட போகுதுன்னு உஷாரா பசங்க கிட்ட கொடுத்துருக்கலாம் பட் இன்னொரு சைட் பஞ்ச் பண்ணுறப்போ ஒரு வாட்சோட ரிஃப்ளெக்ஷன் லைட்டாக தெரியும் தண்ணி குடிக்கிற மாடிக்கிட்டே ஏதோ லெசன் எடுக்கிற சீன் மைட் பி காமெடி போர்ஷனாக அமைஞ்சிருக்கும் சொல்லி கொடுக்கறத பார்த்து தலையில் அடிச்சுட்டு போறாங்க ஸோ இவங்க தான் ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிறது ஆக்டர் தனுஷோட அம்மாவா படத்தில் இருக்குன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல எஜுகேஷனை லவ் பண்ற டீச்சரை மேபி இவங்க வெரைட்டி வெரைட்டி லவ் லாம் ப்ளூ ஷர்ட் இந்த யூனிஃபார்ம்ல ஃபைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே இதுக்கெல்லாம் காரணம் கனின்னு கண்டுபிடிச்சு உன்னை என்ன பண்ற பாருன்னு மேபி சேஞ்ச் பண்ணலாம் பிகாஸ் பாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு பட்டன் இருக்காது சோ இது நெக்ஸ்ட் டேவா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு செக் ஷர்ட் போட்டுட்டு அந்த வயலை ஃபைட் பண்றப்போ கூட அதே வாட்ச் பென்ன நோட் பண்ண முடியும் பஸ்ஸை உடைக்கிற சீனப்போலாம் கர்ணன் படம் தான் லேட்டஸ்ட் ட்ரைக் ஆச்சு வேற மாதிரி சீன் அது இந்த பாரதியார் காஸ்டியூம்ல கையில் இருக்கிறது உடஞ்ச பஸ் கம்பி மாதிரி இருக்கு உள்ள இருந்து பொழந்துட்டு வந்து வெளியே பொழந்து கட்டுற மாதிரி சீனா இருக்கலாம் பட் வித்தியாசமா இருக்கு பார்க்க பஸ் மேல வரப்புற ஸ்கூட்டர் பத்தின போஸ்டர்ஸ் இருக்கும் இங்க பாரதியார் காஸ்டியூம் போட்ட இரு மேபி வேற ஒரு சீன்ல ராவணன் கிட்ட போட்டுட்டு இருக்கலாம் பட் எதையோ பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு உடஞ்சி போறாரு பின்னாடி அந்த சன்லைட் எல்லாம் ஃப்ரேம் இன்னும் எலிவேட் பண்ணுது டவுட்டே இல்ல மத்தபடி தமிழ் தெலுங்கு டீசருக்கு லாங்குவேஜ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது தமிழ் டீசரை எடுத்துக்கிட்டா காவல் நிலையம் சிறுமுகைன்னு இருக்கும் தெலுங்குல சம்திங் டிஃப்ரெண்டா எழுதி வச்சிருப்பாங்க அந்த லாங்குவேஜ்ல இந்த ரோல பண்றது யாருன்னு தெரியல இதெல்லாம் படம் வந்தா மட்டும் தான் கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க தான் நோட் பண்ணிருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க வாய்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தா மன்னிச்சுக்கோங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை ஸோ அதுக்கு சாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் தப்பா பேசியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க யாருக்கா ஷேர் பண்ண தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரம் இதே மாதிரி வேற வீடியோல மீட் பண்ணுவோம் திருப்பதியில லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை விட்டார்னு ஒரு பீலா